வணக்கம். இந்த வகுப்பு நம்ம பார்க்க போறது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஒரு பகுதி தான். அந்த பகுதி வந்து என்ன, குடும்ப விளக்கு என்ற பாடப்பகுதி. அது பாரதிதாசனுடையது. பாரதிதாசன் இந்த குடும்ப விளக்கு பகுதி யுபிஎஸ்சி மாணவர்களுக்குள்ள பாடத்திட்டத்தில் ஒன்றாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும் இது பயன்படும். எனவே எல்லோருக்கும் பொதுவாக உள்ள ஒரு பகுதியாக தான் இந்த வகுப்பு போடுறோம். இதில் வந்து பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு வந்து மொத்தம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் உள்ள ஒரு பகுதி மட்டும் இவங்களுக்கு பாடமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் ஒரு அறிமுகத்துக்காக நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இதை என்ன தலைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா, பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்கில் வந்து பெரும்பாலும் குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகளை தான் கதை பகுதியை வந்து கவிதை மாதிரி சொல்லிகிட்டே போவார். இதுக்கு வந்து உரையே தேவைப்படாது. அந்த அளவுக்கு மிக எளிமையான ஒரு நடைப்பகுதியில் இந்த கவிதை நிலை இருக்கும். இருந்தாலும் இந்த பகுதி வந்து ஒரு 6 பத்தியில் பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதி. இதில் வந்து கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலர் நிலத்தை போன்றவர்கள், படிக்கலைனா பெண்கள் வந்து படிப்பு இல்லைன்னா அவர்கள் வந்து வெறும் வெற்று நிலமாக கருதப்படுவார்கள் என்பதை வலியுறுத்துகின்ற பகுதியாக இது அமைகிறது. இதில் வந்து 3 முக்கியமான செய்தியை சொல்கிறாரு. பெண்களுக்கு விடுதலை போனது ஏன் என்பது பற்றிய செய்தியையும், அவர்களுக்கு எப்போதுமே கல்வியறிவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதும், சமையல் என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் உரியதுதான் என்பதையும் அவர் சொல்லுகின்ற பகுதி. 20 சமம் என்பதை வலியுறுத்துகின்ற பகுதி தான் இந்த பகுதி. இது முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த பகுதி. இப்போ குடும்ப விளக்கு என்ற இந்த நூலை பற்றி ஒரு குறிப்பு அவங்க கொடுத்துட்றாங்க. அது வந்து என்னென்னா, புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20 நூற்றாண்டில் இருந்தவை தான் மறுமலர்ச்சி இலக்கியங்கள். மறுமலர்ச்சி என்றால் புதியதாக ஒரு இலக்கியத்தை படைப்பது, புதிய சிந்தனைகளை உருவாக்கி தருவது, அதுவரைக்கும் இருந்த மூட நம்பிக்கைகளை ஒழித்து எழுதப்பட்ட எழுச்சி மிகு இலக்கியங்கள் தான் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் என்று சொல்லப்படுது. அது 20 நூற்றாண்டில் உள்ளது. இது வந்து மேலும் இயற்கையை போற்றுதல், தமிழர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பல பாடுபொருள்கள், பாடுபொருள்னால் மையப்பொருள்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு இலக்கியங்கள் வெளிவந்தது. அதில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு என்ற நூலும் அமைகிறது. எனவே நூலை பற்றி நூல் வெளி என்ற அறிமுகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நூல் குடும்ப விளக்கு என்ற இந்த நூல் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பணிந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணினுடைய குடும்பம்தான் பல்கலைக்கழகமாக மெளிரும் என்பதை காட்டுகிறது. ஒரு பெண் படித்திருந்தாலும் ஒரு வீடு சிறப்பாகும், வீடு சிறப்பாக இருந்தால் நாடு சிறப்பாக மாறும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு இலக்கிய நூல் தான் இது. குடும்பம் தொடங்கி உலகின் பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்கின்ற பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையானதும் ஆகும். முதன்மையானதும் இருக்குல்ல, அதில் நெய்யை எடுத்துகிட்டு நான் போட்டுக்கோங்க. இந்நூல் 5 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. 2 தொகுதியில் உள்ள விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சு என்னவா இருக்கும் அந்த செய்திகள் இங்கு உங்களுக்கு பாடத்திட்டமாக அமைகிறது. ஆக 5 பெரும் பிரிவுகள் அதில் இருக்குது நூலில். அதில் விருந்தோம்பல் டாபிக்கில் உள்ள 2 தொகுதி, அதில் உள்ள செய்திகளை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே பாரதிதாசனுடைய ஒரு அறிமுகம் சொல்லும்போது, அவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம். இவர் பாரதியர் மேல கொண்ட பற்றின் காரணமாக ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தனக்கு பெயர் தானே சூட்டிக்கொள்கிறார். அதுவே புனை பெயர் சொல்வோம். இயற்பெயர் என்பது பெற்றோர்கள் இடுகின்ற பெயர். புனை பெயர் தாமாக வைத்துக் கொள்வது. பாரதி மேல் கொண்ட அன்பினால் பாரதிதாசன் என்று வைத்துக் கொண்டார். இவருடைய நூல்கள் வந்து பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் போன்றவை இவருடைய படைப்புகள். எல்லா கவிதைகளும் மொத்தமாக பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை என்ற பெயரின் நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய ஒரு நாடக நூல் வந்து பிசிராந்தையார் என்பது அதற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. இப்போ பாடலுக்குள்ளே போயிடலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான். நம்மளுக்கே புரிஞ்சிச்சுல, ஈஸியாக தான் இருக்கும். கல்வி இல்லாத பெண்கள் வந்து பண்படாத நிலத்தை போன்றவர்கள், அதில் வந்து புல் விளையலாம். கலர் நிலம்னா ஒவ்வொரு நிலம் வெற்று நிலம்னு அர்த்தம். அதில் புல் தான் முளைக்கும், நல்ல பயிர் கிடைக்காது. அதே போல் நல்ல புதல்வர்கள் கிடைக்க மாட்டாங்க படிக்கலைனா. கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே பெண்கள் வந்து பண்பட்ட நன்சை நிலத்தை போன்றவர்கள், அதனால் அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாவார்கள் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ என்பதாக இருக்கேன். நவீனதல் என்றால் சொல்லுதல். அதனுடைய பொருள் இங்கே கொடுத்துருக்கு. கல்வி அறிவில்லாத பெண்கள் பண்படாத நிலம் போன்றவர்கள். ஒன்று, அவர்கள் அங்கே வந்து கலர் நிலத்தில் புல் முதவிலேயே தான் விளையும், நல்ல பயிர் விளையாது. அதுபோல் அறிவுடைய மக்கள் வந்து படிக்காத பெண்கள் வழியாக உருவாகவே மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் வந்து நன்சி நிலத்தை போன்றவர்கள், அது பண்பட்டதாக இருக்கும். அவர்கள் மூலம்தான் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாவார். இதை நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்பதுதான் என்னுடைய பொருள். 2 பாடல் வந்து வானூர்தி செலுத்துதல் செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆணை எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. பெண்களுக்குள்ள சுதந்திரமே போயிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், வானூர்தியை செலுத்துதல் உலகை கடலை அளத்தல் போன்ற எந்த செயலும் இருவருக்கும் பொதுதான்.
இன்று உலகமானது என்ன செய்து ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் நலிந்து போனதனால் பெண்களுக்கான விடுதலையும் பறி போய்விட்டது என்பதை அவர் சொல்றார். நலிவுனா அவர் நொஞ்சு போச்சுன்னு சொல்றது. ஆடவருடைய ஆதிக்கத்தினால் பெண்களுடைய சுதந்திரம் பறி போனது என்பதை சொல்கிறார். மையம்னா உலகம் அர்த்தம், மாக்கடல் என்றால் பெரிய. வானூர்தினா உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஏரோப்ளைன் தெரியல, அதெல்லாம் புரியாதுன்னு இருக்க போறதுல. உலகை கடலை அளத்தல் போன்ற எந்த செயலும் இருவருக்கும் பொது என்பது இந்த இரண்டாவது செய்தி. எனவே ஆண்களுடைய ஆதிக்கத்தினால் பெண்களுக்கு விடுதலை போனது என்பது காரணமாக, மிக முக்கிய காரணமாக சொல்கிறார். அப்புறம் மூன்றாவது பத்தியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னை போல் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்ய மற்றொரு மலர் கையாலும் ஏற்ற வேண்டும். கல்வி இல்லாத இந்த நாளை வாழ்வில் என்றும் இந்நாள் நல்ல நாளே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களுக்கான விடுதலைக்கான செயல்களையும் பெண்களே செய்யணும். அவங்களே தான் தங்களுக்கு என்ன சுதந்திரம் தேவைன்றதை அவங்களே தான் செய்யணும். எனவே மின்னல் போல ஒளிரும் இயல்புடையவள் பெண், ஆனால் கல்வி அறிவில்லாத பெண் என்னைக்கும் தன்னுடைய வாழ்வில் ஒளிரவே மாட்டாள் என்பதை அவர் சொல்கிறார். மின்னலை போன்றவள் தான் மின்னாள்னு சொல்கிறார். மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னாள் என்று அவள் ஒளிரவே மாட்டாள் என்றே சொல்வேன். கல்வி இல்லாத பெண் அவள். எனவே அவர்களுக்கான செயல்களை அவர்களே செய்ய வேண்டும். மின்னல் போல ஒளிரக்கூடிய இயல்பு உடையவர்கள், அவர்கள் கல்வி அறிவில்லைன்னா என்றைக்குமே தங்களுடைய வாழ்வில் சிறக்கவே முடியாது. எனவே கல்வி தான் ரொம்ப முக்கியம் என்பதை மீண்டும். சமைப்பது வீட்டு வேலை சளிப்பின்றி செயலும், பெண்கள் தமக்கியாம் என்று கூறுவது சரியில்லை. அவங்களுக்கு தான் இது உரியது, பெண்களுக்கு எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று எண்ணுகின்ற நன்னால் காண்போம். அவங்களுக்கு நம்மளுக்கும் இது உரியதுதான் என்று அவங்க நினைக்கணும். சமைப்பது வந்து தாழ்வே கிடையாது, ரொம்ப கேவலமான செயல் கிடையாது. இன்பம் சமைக்கின்றால் சமையல் செய்வார். அவர்கள் வந்து சமைப்பர் வேறு, உணவை மட்டும் அவர்கள் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக அவர்கள் இன்பத்தையும் அவங்க சேர்த்தே அவர்கள் தருகின்றார்கள். இதே தான் பொருள். எனவே இருவருக்கும் பொதுவானது என்பதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நன்னாளை காண வேண்டும். நாம் சமைப்பது வந்து வெறும் உணவு மட்டும் சமைப்பதல்ல, அதற்கு மேலான இன்பம் தருகிறது. அடுத்து ஐந்தாவது பத்தியில் உணவின் ஆக்கல் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், அது மக்களுக்கு உயிராக்கல் என்றோ மக்களுக்குரிய உயிரை தருவது. வாழ்வு பணத்தினால் அல்ல, வில் வாழ் படையினால் காண்பதென்று. தணலினை அடுப்பில் இட்டு தாலிய சுவையை இட்டு அணிந்திருந்து இட்டார் உள்ளத்து அன்பினால் அன்பிட்ட உணவால் வாழ்வோம். நல்ல இனிமையோடு அந்த உணவை வந்து படைக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறது. தணல் என்றால் நெருப்பு, தாலி என்று சமைக்கக்கூடிய பாத்திரம், அனித்து என்றால் அருகில் அப்படின்னு அர்த்தம், பக்கத்தில் அப்படின்னு இருந்து பக்கத்தில் இருந்து சமைக்கக்கூடிய சமையல் பகுதி. உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போல, சாப்பாடு இல்லைன்னு செத்துருவான் அந்த மனுஷன், அதனால் உயிரை உருவாக்குவது சமைத்தல். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தால் வீரத்தால் அமைவது அல்ல, அடுப்பில் உள்ள சமைக்கும் தளத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறியில் தான் வாழ்வு நடந்திருக்கிறது. எதையுமே கடனே செய்யவே கூடாது. சமையல் கூட மிக பொறுப்போடு கவனத்தோடு அந்த அன்போடு பாசத்தோடு சேர்த்து சமைக்கும் பொழுது மிகப்பெரிய கலையாக மாறுகிறது என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அடுத்த பற்றியில் இந்த கடைசி பற்றி, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒனா கடமை, தவிர்க்க ஒனா தவிர்க்க இயலாத கடமை என்றும், சமைத்தும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும். அப்படி அவங்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் உரியது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. தமிழ் திருநாடு தண்ணியில் இருக்கும் ஒரு சட்டம் தன்மை இமைப்போதை நீக்க வேண்டும். என்னையும் பெண்கள் வேண்டும் யான் வேண்டும் யாண்டும் அப்படின்ற அப்படின்னா, இமைப்பொழுதில் அந்த பெண்களுக்கு மட்டும்தான் சமையல் என்று சொல்லுகின்ற சட்டத்தை உடனடியாக இமைக்கும் பொழுது கண்ணெமிக்க நேரத்துக்குள்ளே அந்த சட்டத்தை நாம் தவிடுபடியாக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. சமைக்கும்படி பெண்களுக்கு தவிக்க முடியாத கடமையினும் அப்படி நல்ல தாய்மார்கள் உரியது என்னும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்திலே கண்ணிமிக்கும் நேரத்தை நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும். பெண்கள் கல்வி இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் நான் சரிப்படுத்த முடியும் என்ற செய்தியை அவர் சொல்கிறார். எனவே நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு மட்டும் அல்லாமல் ஆறு பத்தியில் ஒரு கல்வி என்பது மிக மிக முக்கியம் என்பதையும், அந்த குடும்பம் வந்து சிறப்பாக அடைவது பெண்களால் மட்டுமே, பெண்களுடைய கல்வியினால் மட்டுமே என்று சொல்லி, குடும்பம் சிறந்தால் அது நாடு சிறப்புரை வழிவகுக்கும் என்று சொல்லும்போது, ஆண்களும் அந்த கல்வியை பெண்களுக்கு கொடுப்பதில் வந்து தடை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சமையல் தான் என்பதை சொல்லாமல் அவர்கள் சேர்ந்து அந்த கலையை செய்ய வேண்டும். எனவே இருவருக்கும் பொது என்ற நினைப்பை வந்து அவர்களை உருவாக்கி கொள்ளுதல் வேண்டும். அதற்கு பெண்கள் வந்து கல்வி கற்க முன்வருதல் வேண்டும் என்பதை அவர் சொல்லி இந்த பகுதியை வழங்குகிறார்கள்.